தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும்பொழுது நான்காம் இடத்துல வந்து மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தாயார் மூலமாக கிடைக்க வேண்டிய ஒரு உண்மையான அன்பு, தேவையில்லாத தடைகளை கொடுக்கக்கூடிய அல்லது தாயாரும் மகனும் வந்து பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய, அதாவது அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்திருக்கிற காலங்களை விட பிரிந்திருக்கக்கூடிய காலங்கள். சிறிய வயதிலேயே கல்விக்காக விடுதியில் வந்து தங்க வேண்டியது அல்லது வேறு இவ்வகையான விஷயங்களுக்காக தாயார் தாய் தந்தையரை பிரிந்திருக்கக்கூடிய சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாந்தி பகவானுக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருடைய தாயாருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடியது, தீராத நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிணி பீடை அதிகமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த ஜாதகர் தாயும் பிள்ளையும் எவ்வளவு தான் ஒற்றுமையாக இருந்தால் கூட இந்த உலகத்தில் வந்து தாயாரை பழிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை, தாயாக இருந்தாலும் தண்ணீராக இருந்தாலும் பழிக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திர ரீதியாக நமக்கு பொதுவாக சொல்லி வச்சிருந்தாலும் அந்த தாயார் கூட உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய, அதாவது நல்லா கவனித்து பாருங்கள், அக்கம் பக்கத்தில் சொந்த பந்தங்களில் நட்பு வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குடும்பங்களில் வந்து தாய் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நன்றி உள்ளவராக எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தால் கூட சில நேரங்களில் வந்து சில காலங்களுக்கு அப்புறம் அந்த தாயாருக்கும் அந்த பிள்ளைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு ஏற்படுது, எதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுறது, அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படுது, அல்லது திருமண காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தாயாருக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அன்பில் வந்து சிறிதளவு தடை அல்லது குறை இருந்தால் பரவாயில்ல, தொடர்ந்து தாயாருடைய அரவணைப்பு இல்லாத ஒரு சூழல், தாயாரை வந்து மதிக்கக்கூடிய அமைப்பு இல்லாத ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும். சில வீடுகளில் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு எங்கள் அம்மாவே எதிரியாக இருந்துகிட்ருக்கிறாங்க அப்படின்னு ஆண்கள் சொல்லக்கூடியது, வெளியில் சொல்ல முடியாமல் அழுக முடியாமல் புலம்பக்கூடிய ஒரு சூழலை நம்ம கவனிச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்துல வந்து மாந்தி பவன் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இது மட்டுமல்லாமல் வண்டி வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த காலத்தில் வந்து வண்டி அல்லது வாகன சம்பந்தப்பட்ட இரண்டு சக்கர அல்லது நான்கு சக்கர வாகனம் அப்படிங்கிறது நிர்பந்தம் அப்படிங்கிறத விட அத்தியாவசியமாக தேவைப்படுது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட தேவைப்பட்ட அந்த வாகனத்தை கூட, அடிப்படை தேவைகளுக்கு உண்டான வாகனத்தை கூட சரியான நேரத்தில் முறையான வகையில் வாங்க முடியாத ஒரு சூழலை தடுக்கக்கூடிய ஒரு தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு மாந்தி பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது. ஒரு கால் உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்த அதிபதி வந்து சாதகமாக ஆட்சி உச்சமாக இருந்தது அப்படின்னா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். ஆனால் அந்த வாகனத்துக்கு வந்து வாங்கின அந்த வாகனத்துக்கான கடன் தவணையை சரியான நேரத்தில் கொடுக்க முடியாத தடைகளை ஏற்படுத்தும், அல்லது வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத விபத்துகள் ஏற்படுத்தக்கூடியது, தேவையில்லாத மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடியது, அல்லது வாகனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ரிப்பேர் செலவு ஏற்படக்கூடிய அமைப்புகளை வந்து வாகனம் வாங்கினதை விட செலவு பண்ணக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களை வந்து இந்த நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிற அப்படி இருந்தது அப்படின்னா கொடுத்துறாரு அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலே இந்த உலகத்தில் வந்து ஒரு மனுஷன் வந்து நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்ததுனாலே அது மிகப்பெரிய செல்வமாக இருந்துட்டு இருக்குது, மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருந்துட்டு இருக்குது இந்த கலிகாலத்தில். ஆனால் நான்காம் இடத்துல மாந்தி பவன் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ தொந்தரவு அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருது, அதன் காரணமாக உங்களுக்கு தேவையில்லாத சேமிப்பில் குறைவு ஏற்படக்கூடிய சேமிப்பு கரையக்கூடிய சூழலை ஏற்படுத்துது. ஒரு உடம்புக்கு சௌகரியம் இல்லை அப்படின்னா ஒரு மருத்துவரை பார்க்கும் பொழுது அந்த மருந்து சாப்பிடும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உடல்நிலையில் வந்து ஒரு தேர்வு கிடைக்கும், அந்த உடல்நிலையில் வந்து நிவர்த்தி கிடைக்கும். ஆனால் இந்த நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பெரிய மருத்துவமனைக்கு போனாலும் எவ்வளவு பெரிய மருத்துவரை பார்த்தாலும் எவ்வளவு தான் அரிய பெரிய இந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் நீங்கள் பயன்படுத்தினாலும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் அந்த நோயிலிருந்து நிவர்த்தி அப்படிங்கிற விடுதலை கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக
இருக்குது. மாறாக நீங்கள் எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ அதன் மூலமாக உங்களுக்கு வேறொரு நோய் வரக்கூடிய, வேறொரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்ருக்குது. ஆக இந்த மாந்தி பகவான் நான்காம் இடத்துல இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன வயசுலேயே பாதிப்பு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் மறுக்க முடியாது. விஞ்ஞான ரீதியாக எவ்வளவு பெரிய மருத்துவம் பார்த்தாலும், எவ்வளவு பெரிய மருந்து மாத்திரைகளை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட அந்த விஞ்ஞானம் கூட உங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னா மெஞ்ஞானத்துடைய அனுகிரகம் வேணும் இல்லையா? அந்த அனுகிரகம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான்காம் இடத்துல மாந்தி பவன் இருக்கக்கூடிய ஜாதகர் ஜாதகிகள் உங்களுடைய ஜாதக ரீதியாக பஞ்சமஸ்தான பாக்கியஸ்தான லாபஸ்தான சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பார்த்து அதற்கு தகுந்த வழிபாடுகளை வச்சுக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவான, முறையான, சரியான, முன்னேற்றமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மாந்தி பகவான் எந்தெந்த இடத்துல இருக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிறத ராஜயோகம் யூடியூப்பில் போனீங்க அப்படின்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.